ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் ஃபேக்டரோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது தான் பார்க்க போறேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதே மாடல்ல ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருப்போம். சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம். வாங்க, ஏ வோல்டேஜ் 100 சைன் ஆஃப் 314t மைனஸ் 5/6 இஸ் அப்ளைட் டு எலக்ட்ரிக் சர்க்யூட் அண்ட் திஸ் ரிசல்டட் எ கரண்ட் ஆஃப் 10 sin of 314t minus pi by 3. Calculate the power factor. So, உங்களுக்கு நல்லா தெரியும் power factor என்கிறது நம்ம எப்படி represent பண்ணலாம், PF என்று represent பண்ணலாம். So, PF is equal to cos pi. இதுதான் representation of power factor. Cos pi என்கிறது என்ன அப்படின்னா power factor தான். கரெக்டா? இங்க pi என்கிறது என்ன அப்படின்னா phase angle. So, phase angle என்கிறது என்ன அப்படின்னா angle between voltage and current. ஓகே, இப்ப பாருங்க, இதுல வோல்டேஜ் ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க, கரண்டோட ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நமக்கு என்னது, வோல்டேஜ் ஈக்குவேஷன். இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன்ல 100ங்கிறது என்ன அப்படின்னா விஎம் ஓட வால்யூ. சோ விஎம்ங்கிறது என்ன அப்படின்னா மேக்சிமம் வால்யூ ஆஃப் வோல்டேஜ் தான் விஎம். ஓகே, சைன் ஆஃப் இங்க ஆக்சுவலா 314 × t இருக்கு. நமக்கு நார்மலா எப்படி பார்ப்போம், ஒமேகா இன்டு டின்னு பார்ப்போம். ஒமேகாங்கிறது என்னது, ஆங்குலர் frequency. So, இதை வந்து நம்ம எப்படி represent பண்ணலாம், 2π into f ன்னு represent பண்ணலாம். இங்க f வந்து பாத்தீங்கன்னா 15 எடுத்துட்டு, so இதை வந்து 2π ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 314 கிடைக்கும். இப்போ ஒமேகாவோட வேல்யூ தான் 314. அதுதான் இங்க வந்து 314t கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருப்பாங்க, ஒமேகா டின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்க எந்த ஒரி பண்ணிக்கும் வேண்டாம். ஸோ ஒமேகா டி மைனஸ் பையோட வேல்யூ. சோ இங்க வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, மைனஸ் 5/6 இருக்கு. இதே மாதிரி கரண்டோட ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கு. சோ 10ங்கிறது ஐஎம், ஐஎம்ங்கிறது மேக்சிமம் வேல்யூ ஆஃப் கரண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் என்ன கொடுத்திருக்காங்க, மைனஸ் 5/3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பையோட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம். சோ பை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வோல்டேஜோட ஆங்கிள் எடுத்துக்கோங்க, மைனஸ் 5/6. மைனஸ் ஆஃப் கரண்டோட ஆங்கிள் என்ன, மைனஸ் 5/3. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் 5/6 மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு என்ன ஆகும், பிளஸ் ஆகும் 5/3. பைங்கிறது என்ன, 180 டிகிரி. சோ 180 / 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 13 வரும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 180 / 3 போட்டீங்கன்னா 16 வரும். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணும், 16 × 30 போச்சுன்னா 30 டிகிரின்னு வரும். இது பையோட வால்யூ. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும், cos pi வேணும். pi கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்ம அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப cos 30 டிகிரி எவ்வளவு வரும் அப்படினா 0.866. சோ இதுதான் வந்து நமக்கு என்ன, பவர் ஃபேக்டர். சோ PFங்கிறது என்ன அப்படினா பவர் ஃபேக்டர். சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா பவர் ஃபேக்டரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சப்போஸ் உங்களுக்கு வோல்டேஜோட ஈக்குவேஷனும் கரண்டோட ஈக்குவேஷனும் கொடுத்திருந்தாங்க அப்படினா, இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒமேகா டிக்கு பதிலா 314 கொடுத்திருந்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.